12 வருடம் கழித்து ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு ஆயுள் தண்டனை தீர்ப்பு ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய மனைவி தன் கிறிஸ்தவனாக மாறவில்லை, அதை மீறி அவர்கள் வந்து கோவிலுக்கு செல்கிறார்கள் என்பதற்காக அவரை வந்து அடித்து கொலை செய்திருக்கிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர். ராஜு என்பது அவருடைய முன்னாடி இருந்த பேர். அவர் மதம் மாறிய கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் வந்து குணசுந்தரி மகேஸ்வர், குணசுந்தரி என்பது அவருடைய மனைவியின் பேர், மகேஸ்வர் என்றது அவருடைய, அதாவது குணசுந்தரி அவருடைய முதல் திருமணத்தில் பிறந்த மகன் மகேஷ்குமார். இவங்க இரண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலுக்கு போய் கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் கோவிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு தான் வரணும், கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் கோவிலுக்கு போனதால் இவர் ஆத்திரமடைந்து இவர் வந்து கத்தியால் வந்து அந்த குணசுந்தரியும் மகேஸ்வர் அப்படின்னு கொன்றிருக்கிறார்கள். குணசுந்தரி வந்து இவர் கொலை செய்யும் பொழுது அவர்கள் கர்ப்பிணியாக அவர் இருந்திருக்கிறார். இந்த நிலையிலும் அவரை வந்து இவர் கொலை செய்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒன்று தான் காரணம், நான் சொன்னதை மீறி இவங்க கோயிலுக்கு போனாங்க, எனக்கு அது பிடிக்கல அவங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை அதனுடைய வழக்கில் வந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு, அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மத வெறியின் உச்சகட்டம், இதுக்கு மேலே என்ன இருக்க முடியும்? அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த காதல் கீதல் இதெல்லாம் வந்து இந்த எல்லாமே சொல்லுவோம், ஏதோ இந்த வேறு மதத்தில் தன் கல்யாணம் பண்ணி போகும்போது காதலுக்கு எதிரானவர்களாக நீங்கள்ல 10 பேர் வந்து தொண்டகிழியே கத்துவானுங்கள்ல. ஏன்டா இப்போ எவனாவத்தன் இதை பற்றி பேசியிருக்கானே. சரி, இப்போ இது ஆணவ கொலை இல்லாமல் என்ன கொலை? இது ஆணவ கொலை தானே. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் இருக்கணும், நீ வேறு ஒரு மதத்துக்கு போயாச்சுன்னா ஒன்று நான் வந்து வாழ விட மாட்டேன். காரணம் என்னென்னா, என்னை பொறுத்தளவில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத கீழ்த்தரமான செயல், அப்படி அவன் நினைச்சதுனால தானே கொன்றிருக்கான். அப்போ இந்த மாதிரியான எண்ணம் ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏற்படுது? ஏன்னா கிறிஸ்தவை தவிர எதுவுமே உண்மை இல்லை, அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான். ரெண்டாவது, அவனும் மதம் மாறி போனவன். இந்தியாவில் எல்லா வேலையிலும் மதம் மாறி போனவன் தானே, ஒரிஜினலாகவே இருந்தான். கிறிஸ்தவனே முதல்ல வந்து ஒரிஜினல் கிடையாது, யூதன் தானே இயேசு, அவரே கிறிஸ்தவர் கிடையாது, பின்னாடி தானே இவனுக்கு ஏற்படுத்தினானுங்க. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பாக ஒன்றை கட்டமைத்து அதற்கு ஒரு மத அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம் என்று. அப்படி ஒரு குரூப்பு கூட சிலுவை யுத்தத்தோட நோக்கம் என்ன? இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கும்போது நான் இதை சிலுவை யுத்தத்துடன் தான் நம்ம ஒத்து பார்க்கணும். இதே மாதிரி ஒரு ஹிந்து செய்தான்னு எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? துருக்கம் பார்த்துருக்கோம் பல இடங்களில், ஏன்னா இங்கே நம்மளே பல செய்திகளில் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த ரெண்டு அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸோட பிரச்சனை இது. மத சகிப்புத்தன்மை என்பது கிடையாது. இப்போ ஆணவ கொலையை பற்றி பேசின ஒரு பயலாவது இப்போ இதுக்கு வாய் திறந்தானுங்களா? அப்போ ஹிந்து என்றால் இடிச்சவாயன். இடையில என் நண்பர் ஒருத்தர் இந்த இதுக்கு போனாராம், அந்த பேர் என்ன, இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. அங்கே ஒரு 8 அணம் ஒட்டி இருந்ததுதான் கல்யாணத்துக்குன்னு. ஒட்டி இருந்ததில் ஒரு 6 அணம் பொண்ணு ஹிந்துவும் பையன் வேறாம். இப்போ இதுதான் அநேகமாக பல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது. அப்போ இதை கணக்கு பண்ணி ஒவ்வொரு ஹிந்துவும் கிளம்புனான்னா இந்த கிறிஸ்தவனை மாதிரி உலகம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த கல்யாணத்தின் நோக்கம் என்ன? மதம் மாற்றம். நீ வந்து உண்மைக்குமே குடும்பம் நடத்தணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சா அந்த பையனையும் வாழ வச்சுருப்ப. அந்த அம்மா கர்ப்பமாக இருந்திருக்கு, அதையும் பார்த்து சரி நமக்குள்ள ஒரு வருங்கால குழந்தை பார்க்கணும், அப்போ இது காதல்னோ இல்லைன்னா திருமணம்னோ எல்லா இதுக்காவது அர்த்தம் இருக்குது. அப்போ நான் கொன்னேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து குரூசைடு அப்படின்னு ஒன்று, லவ் ஃபார் குரூசைடு. அங்கே லவ் ஃபார் ஜிஹாது மாதிரி இது லவ் ஃபார் குரூசைடு. நீங்கள் பாருங்கள், பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு கிறிஸ்தவனாக போகுது, பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் கிறிஸ்தவனாக போகிறான். அப்போ இந்த லவ்வுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன? மதம் தானே. அதை நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்கள் காதலிப்பதே என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹனி ட்ராப் டு கன்வெர்ட். இது காதலோ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பாதிரியார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அவங்க சமுதாயம் சப்போர்ட் பண்ணிக்கிறது எதுக்கு? இவன் மதம் மாறுறதுக்கு. இடையில கூட எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர் கிறிஸ்தவ ஒரு பொண்ணு, பொண்ணை கிறிஸ்தவங்க இது பண்ணிட்டு போட்டான்னு வந்தார். அங்கேயும் ஒரே இது என்னென்னா, அந்த பொண்ணை நேராக சர்ச்சைக்கு கூப்பிட்டு போய் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொஞ்சம் வற்புறுத்தி இந்த வேலையைச்சு தெரியும், அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, இந்த பைய ஒன்றும் இல்லாதவன். அப்புறம் அந்த பொண்ணு அந்த ரவுடி பயில்கள்ட்டிருந்து தப்பி வர வேண்டி வந்தது. அதுக்கு பல விடுதலை சிறுத்தைகள் காரணமாக பாதுகாப்பான் அந்த பொண்ணை வந்து இந்த பையன் வீட்டிலேருந்து ஓடி போகாமல் இருக்கிறதுக்காக.
அப்போ காதல்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போகப்படாதுன்னு ஒருத்தன் கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அது ரவுடித்தனம் இல்லாமல் என்னது? அப்போ அந்த ரவுடித்தனத்தை நீ எதுக்கு பண்ணுற? அந்த பொண்ணு மதம் மாறி திருப்பி தாய் மதத்துக்கு போயிடப்படாது, இதானே அதோட நோக்கம். அப்போது இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஏதோ அது கோயிலுக்காக போனது என்பதை விட மதம் மாற்றத்திற்கான ஆணவ கொலை, இது ஆணவ கொலைன்னு சொல்லணும். இதை பற்றி ஏன் இன்றைக்கி வந்து எந்த தமிழ் இதுங்கிறது ஊடகம் தான் உள்ளதுக்கெல்லாம் ஐயோ பையோன்னு கத்துவானுங்களே, ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு ஒரு டிபேட் நடத்தலை? நடத்தியிருக்கணும் இல்லையா? நியாயத்துக்கு ஏன்பா ஒரு மத வெறிங்கிறது இருக்கலாம், காதலியவே மதத்துக்காக கொல்லுவது நியாயமா? இது காதலுக்கு விரோதமானது இல்லையா? பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தானே இது காதலர் தினம், காதலர் தினம் அந்த தினத்துக்கெல்லாம் ஊரம் போட்டு நடத்து வேலை, அந்த நடத்துகிற பயலுக்கு அம்பிட்டு வெறும் சேர்ந்து நீ காதலுக்கு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டடா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தர் அந்த சர்ச்சைக்கு முன்னாடியோ இல்லை அந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு முன்னாடியோ போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த போனானா? இல்லை, ஒரு பயிலும் நடத்த போல இல்லை. அதனால தான் சொல்கிறது இதுக்கு பேர் காதல் கிடையாது, அது ராமதாசர் நாடக காதலும் பேர். என்ன நாடக காதல்னு சொல்கிறதையும் கூட நயவஞ்சக காதல் என்பது தான் இதுக்கு சரியான வார்த்தையாக இருக்க முடியும்.